ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷோ கேம் அப்டேட்ஸ். நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க ஷோக்கு போகலாம். இன்றைக்கி இந்த கேம் அப்டேட் ஷோவில் பார்க்க போகிற கேம் ரொம்பவே ஒரு புதுமையான, ஒரு எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய கேம் தான். கேமோட டைட்டில் ராஜி. எஸ், இது ஒரு இந்தியன் எபிக் அட்வென்ச்சர் ஜானர் கொண்ட ஒரு கேம். நம்ம எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி கிரீக் மித்தாலஜி, நார்ஸ் மித்தாலஜி ஜானரில் இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம். பட் இந்தியன் மித்தாலஜின்றது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த ராஜி கேம் ஒரு அவுட் அண்ட் அவுட் இந்தியன் மித்தாலஜியை போர்ட்ரே பண்ணுறதுனால அதுவே இந்தியன் கேமர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருக்கு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம இந்த ராஜி கேமோட ஸ்டோரியை பற்றி பார்த்துருவோம். நீண்ட நாள் அமைதிக்கு அப்புறமா மனுஷங்க எல்லாரும் தன்னோட போர் குணத்தை இழந்துடுறாங்க. அந்த சமயத்தில் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து மனுஷங்களை தாக்கி அந்த நாட்டோட இளவரசர், அதாவது நம்ம ராஜியோட தம்பியை கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த அசுரர்களோட தாக்குதலிருந்து தப்பிச்ச நம்ம ராஜிக்கு கடவுள் ஒரு புதிய சக்தியை தராங்க. அந்த சக்தியை கொண்டு எப்படி அசுரர்களை எதிர்த்தாங்க, எப்படி தான் தம்பியும் நாட்டையும் மீட்டாங்க அப்படின்றது தான் இந்த ராஜி கேமுடைய ஸ்டோரி. Remember Shiva's words. It is so much weight to put on the shoulders of a mortal. Is this wood strong enough? Time will tell. Ma Durga, I need you now. Her brother and the other children had been seized by the Garasura. I told her that she must be strong. Her journey would be difficult and full of unknowns. I blessed her with the Trishul, my most powerful weapon that Shiva had given to me. This, with Raji's own serenity and strength, would save her brother. இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த கேமில் இருக்கிற விஷுவல்ஸ், ஸ்டோரி, டயலாக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே ஹெவியாக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அடுத்து இந்த ராஜி கேமுடைய கேம் பிளே பற்றி பார்த்துருவோம். இது ஒரு ஐசோமெட்ரிக் டைப் கேம். டெவலப்பர்ஸ் இந்த கேம் பிளே ஸ்டைலை பாஸ்டியான்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி பண்ணதாக தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் ஆர்கிடெக்சரை பார்த்து பழகின நம்மளுக்கு இந்தியன் ஆர்கிடெக்சரை இந்த கேமில் பார்க்கும்போது ரொம்ப ப்ளீஸிங்காகவும் ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. சேம் டைம் அந்த ஆர்கிடெக்சர் டிசைனில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன டீட்டெயிலுமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போர்ட்ரே பண்ணுது. அண்ட் எல்லா வீடியோட எண்ட்லேயும் நம்ம கேமோட டெவலப்பர்ஸை பற்றி பேசுவோம். இந்த வீடியோவில் அது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா இந்தியன் கேம் டெவலப்பர்ஸ் இந்த கேம் இந்தியன் கேம் டெவலப்மெண்ட்லேயே ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க. இந்த ராஜி கேமை டெவலப் பண்ணது நாட்டிங் ஹெட் கேம்ஸ். இவங்க டீமோட சைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, வெறும் 7 பேர் கொண்ட குழு தான். ஆனால் இந்த கேமோட அவுட்புட்டை பார்க்கும்போது இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் இவங்களுடைய இந்த கேம் டெவலப்மெண்ட் மேலே இருக்கிற பேஷனும் தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த ராஜி கேமுடைய கேம் பிளேயை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை இந்த கேமுக்கு கொடுங்க. ஏன்னா இந்தியன் கேம் டெவலப்பர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக ரெக்கக்னைஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல கேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் 2019 ஒரு அவார்டும் ஜெயிச்சிருக்கு. இந்தியன் கேமிங் கம்யூனிட்டி வளர உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. Demon reeling. Now she will bring an end to him. This door is weaker than the other.
and the Trishul is a most versatile weapon. அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேமை பற்றி கேம் அப்டேட்ஸில் நாங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேம் அப்டேட்ஸோட அதை பற்றி நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். நான் உங்கள் ஸ்ரீ, ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் இன் ரெட் ரோடு. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க.